நேத்தே வாட்ச்பில்ல ரிலீஸ் பண்ணும்போது அண்ணாமலை வந்து சொன்னாருங்க இப்ப பாருங்க நான் வாட்ச் பில்ல வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன்னா ஒரு சில பேர் வந்து லைன்ல வந்து வருவாங்க இந்த வாட்ச் பில்ல இங்கு சரியில்ல ஏபிசிடி சரியா தெரியலன்னு சொல்லிட்டு நொட்டா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு அதே மாதிரி வந்து சொல்ல வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நேத்து அண்ணாமலை அவர்கள் வந்து ரஃபேல் வாட்ச் பில்ல வந்து ரிலீஸ் பண்ணவுனே ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா இது உண்மையான பில்லே கிடையாதுப்பா பொய்யான பில்லை வந்து அவர் ரிலீஸ் பண்ணிருக்கான்னு சொன்னாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஜிம்சன் நிறுவனமே இத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது வந்து உண்மையான பில் தான் சேர்லாதன் வந்து எங்க கிட்ட இருந்து வாட்ச் வாங்கினாரு அதுக்கான பில் தான் இதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு சரி இந்த ஒரு விஷயத்த வந்து ஊட்ட முடியலன்னு சொன்னோடனே அடுத்து எதை பிடிச்சுக்கிட்டாங்கன்னா சேர்லாதன் கிட்ட இருந்து அண்ணாமலையர்கள் வந்து செகண்ட் ஹேண்டா தானே வந்து வாட்ச் வாங்கினாரு அதுக்கான வவுச்சரை வந்து பிடிச்சிட்டு பாத்தீங்களா அந்த ஜிம்சன் நிறுவனத்தோட பில்லுல வந்து ஒரு சீரியல் நம்பர் வந்து இருக்கு இந்த வவுச்சர்ல வந்து ஒரு சீரியல் நம்பர் இருக்கு யார ஏமாத்த பாக்குறாரு அண்ணாமலை பயங்கரமான ஆள் அண்ணாமலை அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தான் வந்து ஒரு பிராக்டிக்கல் பிராக்டிகாலிட்டியை வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல வாங்குறோம் ஒரு கடையில போய் வாங்குறோம்னா தான் பில்ல வந்து இம்பார்ட்டன்டா வாங்குவோம் எப்பா பில்லு கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு இதே செகண்ட் ஹேண்டா இன்னொருத்தவங்கிட்ட இருந்து வாங்குறோம் வச்சுக்கோங்களா இன்னொரு பர்சன்ட் இருந்து வாங்கணும் அப்படின்னா நம்ம பில்லை வந்து கண்டுக்கவே மாட்டோம் காசை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் அப்படி இருக்கும் போது இவர் வவுச்சரே வந்து வாங்கியிருக்காரு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிரிண்டிங் மிஸ்டேக்கோ ஒரு டைப்பிங் மிஸ்டேக்கோ வந்து இந்த ஒரு சீரியல் நம்பர்ல வந்து இருக்கலாம் இதோ போய் பெருசா அண்ணாமலை சொன்ன மாதிரி ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி இங்கு சரியில்லை அது சரியில்லைன்ற மாதிரி தான் இப்போ வந்து இந்த குற்றச்சாட்டுல வந்து வச்சிட்டு இருக்காங்க அப்ப அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட வாட்ச் பில்ல எந்த பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு பிரச்சனை வந்துருக்குங்க இருக்குங்க ஏன்னா சேர்லாதன் அவர்கள்ட்ட இருந்து இவங்க வாங்கின அந்த வவுச்சர்ல வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து மூணு லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த வாட்ச வந்து வாங்கியிருக்காரு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இப்போ இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் பிரகாரம் இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து காசு கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் தான் வந்து லிமிட் அதுக்கு மேல வந்து நம்ம கேஷ் கொடுத்து வாங்க முடியாது ஒண்ணு கார்ட் டிரான்சாக்சனோ இல்ல பேங்க் மூலம் மூலமா டிரான்சாக்ஷன் பண்ணி தான் இந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து வாங்க முடியும் அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் எப்படி வந்து மூணு லட்ச ரூபாய் கேஷ் கொடுத்து வந்து வாங்கியிருப்பாரு இது கூட வந்து அண்ணாமலை அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்து ஏற்படுத்தாது சேர்லாதன் அவர்களுக்கு தான் வந்து பிரச்சனை ஏற்படுத்தும் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் வந்து மீறது காண்டி அவங்க கிட்ட தான் வந்து ஃபைன் மட்டும் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அது கூட வந்து அவர் வந்து விளக்கம் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் இல்லப்பா நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்தாருன்னா இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல இதெல்லாம் வந்து விட்டுட்டு இப்ப எப்படிலாம் வந்து பிரச்சனை வந்து கிளப்புறாங்கன்னா அண்ணாமலை அவர்களும் ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருந்தாருப்பா இந்த ரஃபேல்

மூலமா அவரோட ஒய்ஃப் வேற வந்து சம்பாதிக்கிறாங்க இப்பெல்லாம் இருக்கும்போது மூணு லட்சம் ரூபாய்க்கு வாட்ச் வாங்க மாட்டாங்களா மூணு லட்சம் ரூபாய்க்கு வாட்ச் வாங்கினதுக்கு இந்த கேள்வி கேக்குறீங்களே பில் எல்லாம் பண்ணி ஜூம் பண்ணி சீரியல் நம்பர் வேறயா இருக்கு இதுல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களை மட்டும் எப்படி கேள்வி கேட்கறீங்க இதே மாதிரி எல்லா அரசியல்வாதிகளையும் கேள்வி கேட்க வேண்டியதானே ஏன்னா எல்லா அரசியல்வாதிகளும் வந்து பாத்தீங்கன்னா கோடி கணக்கில் கார் வச்சிருக்காங்க அவங்க கிட்ட போய் அண்ணா இவ்வளவு கோடி கொடுத்து எப்படி நான் கார் வாங்க முடிஞ்சு பில்ல கொஞ்சம் காட்டுங்க இதை கொஞ்சம் காட்டுங்கன்னு சொல்லிட்டு கேட்டா இந்திய அரசியலே வந்து கிளீன் ஆயிரும் எல்லாரும் வந்து இதே மாதிரி வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா பிரச்சனையுமே வந்து சரியாயிருந்த அண்ணாமலோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்